ஹலோ எவ்ரிவான், அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக் டு மாம்ஸ் பர்ஃபெக்ட் பிளேட். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தலப்பாக்கட்டு சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் ஹாஃப் கேஜி அளவில் பண்ணுறேன். ஃபஸ்ட் அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஒரு கை அளவு சின்ன வெங்காயம், அப்புறமா ஒரு 10 பல் பூண்டு, தோல் உளிக்காமல் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு பெரிய பீஸ் இஞ்சி கூடவே கொஞ்சம் புதினா, அப்புறமா 3 பச்சை மிளகாய். நான் இந்த சைஸில் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இது நல்ல காரமாக இருக்கும். நீங்கள் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். இதில் இந்த மாதிரி சைஸ்னால் 3 ஆட் பண்ணலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு கோஸாக அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஆமாம் அரைச்சி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு 5 ஏலக்காய், நான் இன்றைக்கி ஒரு பெரிய ஏலக்காய்னால 6 எடுத்துருக்கேன். நீங்கள் 4 இல்லை 5 ஏலக்காய், அப்புறமா ஒரு 6-7 கேஷ்யூ, ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு. இதெல்லாம் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வைக்கும்போது தான் நான் அது வந்து நல்ல ஃப்ளேவர், நல்ல வாசனையாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சி போயிடும். இந்த கேஷ்யூ கூட சேர்த்து நம்ம பண்ணுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா. இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக ஆறுனதும் இதே நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த மசாலா கம்ப்ளீட்டாக அந்த 1/2 kg கரெக்டாக இருக்கும். ஸோ அதையுமே பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஆயில் வந்து கீ ஆட் பண்ணல, ஆயில் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பிரியாணி லீவ்ஸ், அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பிரியாணி மசாலா பவுடர் பண்ணும்போது இந்த பிரியாணி இலை, அப்புறமா ஸ்டார் அனைஸ், ஜாதிக்காய் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து பவுடர் பண்ணிடலாம். இப்போ என்கிட்ட இல்லாததுனால நான் இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 1/2 kg ஜீரக சம்பா ரைஸ், இந்த பிரியாணிக்கு ஜீரக சம்பா ரைஸ் தான். அதுவும் அதை நல்லா வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 kg சிக்கன், 2 tbsp தயிர், அப்புறமா மல்லி புதினா, நம்மளோட பேஸ்ட்டு, 1/4 tsp மஞ்சப்பொடி, 1 tsp மல்லிப்பொடி, 1/4 tsp மிளகாய் பொடி. இங்கே 1 tsp ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும், 1/4 tsp கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌன் ஆனது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நான் ரெடி பண்ணி வச்ச எல்லா பேஸ்ட்டையுமே ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த ராஸ்மால் போகிறது வரைக்கும் அதையுமே நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த தலப்பாக்கட் பிரியாணிக்கு இந்த சின்ன வெங்காயம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ஆட் பண்ணணும். இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. ஸோ அந்த ராஸ்மல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மல்லி, நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலை, புதினா ரெண்டையுமே கொஞ்சம் ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த பிரியாணிக்கு வந்து தக்காளி நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை, தக்காளி தேவையில்லை. அதே மாதிரி வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போது நம்மளோட மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 tsp மஞ்சள் பொடி, 1/4 tsp மிளகாய் பொடி, அப்புறமா 1 tsp மல்லிப்பொடி. ஸோ அந்த மசாலாவோட ராஸ்மல் போகிறது வரைக்கும் அதையுமே வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன், ஸோ அது வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா கோட் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிறதுக்காக அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வரும், அதுலேருந்து நல்லா குக் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் வந்து ஒரு 50% வெந்தால் போதும், நம்ம வந்து தம் போடும்போது அது பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். இப்போ தயிரை ஆட் பண்ணிடலாம். மல்லி இலை எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக, மல்லி இலை, புதினா அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு லெமன் ஜூஸ் வேணும்னா இந்த டைம் ஆட் பண்ணலாம். ஸோ நான் தயிரே ரொம்ப புளிப்பாக இருந்தனால கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சமாக மூடி வச்சிடலாம்.
ஸோ சிக்கனில் அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி இந்த ஃப்ளேவர்லாம் சிக்கனில் நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ வந்து 1/2 லிட்டர் தண்ணி, நம்ம 1/2 kg பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ வந்து 250 ml கப்பில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், 500 ml. ஸோ தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். நீங்கள் வந்து எப்போவுமே தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறமா ரைஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம சால்ட் செக் பண்ணி பார்க்கலாம். முன்னாடி செக் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு அந்த கரெக்டான இது தெரியாது. இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இது இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸை விட அந்த மஜ்ஜீரக சம்பா ரைஸ் தான் ஆட் பண்ணணும். ஸோ அதையுமே 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அரிசியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி இந்த தண்ணி அப்புறமா அந்த அரிசி ரெண்டுமே ஒரே லெவலில் வர்றது வரைக்கும் மூடி போட்டுடலாம். வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். இல்லைன்னா தண்ணி வந்து ட்ரை ஆகி அப்புறமா ரைஸ் குக் ஆகாமல் ஆயிடும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கீ ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி அப்புறமா ரைஸ் ரெண்டுமே ஒரே லெவலாக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம தம் போட்டுடலாம். இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 to 25 minutes நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுடலாம். இப்போது 20 minutes அப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 10 minutes அப்படியே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்மளோட ரைஸ் எல்லாம் நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. அண்ட் சிக்கனுமே நல்லா குக் ஆகிருக்கு. ரைஸ் வந்து ஒன்றோடனு ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. ஸோ இது கரெக்டான தண்ணியெல்லாம் ஆட் பண்ணதுனால சூப்பராக இருக்குது பிரியாணி. பார்க்குறதுக்கே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்தீங்களா பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ இன் அந்த வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.